Good morning, student. Welcome back to Plus 2 Chemistry online class. In my last class, we discussed about general trends in general properties of transition elements. அதில் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மெட்டாலிக் பிஹேவியர் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா அட்டாமிக் வந்து அயானிக் ரேடியஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். தேர்ட் என்ன பார்த்தோன்னா அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தோம் சரியா. இப்போ அதனுடைய கண்டினியூட்டியை தான் இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் சரியா. இன் திஸ் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் மோஸ்ட்லி த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்? த டெண்டன்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் பை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், த டெண்டன்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் பை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் ஆக்சிஜன் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னஸ். ஸோ மேக்னஸ் பார்க்கும்போது உங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்கு இல்லையா 3d5 4s2, தட் இஸ் எ எலக்ட்ரானிக் காம்பினேஷன் ஆஃப் மேக்னஸ். இயர் விச் ஒன் இஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் உங்களுக்கு 4s சரியா, தட் இஸ் வந்து வேலன்ஸ் செல். இந்த 4s சீலான் 2 electrons லாஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 2+ மாறலாம். இங்கே ஒரு 2+ என்னது டீர் வந்து 1 லாஸ் பண்ணும்போது 3 மாறலாம். அப்போ டோட்டலாக இந்த மாதிரி சொல்லுது 5+2, அப்போ 7 electrons லாஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் என்ன மாறலாம், 7+ மாறலாம். அப்போ ஒரு எலமெண்ட்ஸு இப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுதா, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்யலாம், அதாவது அவனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது, தட் இஸ் கலந்து அதான் ஆக்சிஜன் ஸ்டேட்னு சொல்கிறோம் சரியா. இப்போ வாட் இஸ் ஆக்சிஜன் ஸ்டேட்னா த டென்னஸ் ஆஃப் அன் எலமெண்ட் டு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சரியா. இப்போ பை லாஸ் ஆஃப் 1 electrons யூஸ் என்னது யூனி பாசிட்டிவ் அயான்ஸ், பை லாஸ் ஆஃப் 2 electrons யூஸ் 2 positive அயான்ஸ், பை லாஸ் ஆஃப் 3 electrons யூஸ் 3 positive அயான்ஸ், தட் இஸ் கால் ஆக்சிஜன் ஸ்டேட் சரியா. இதில் பார்க்கும்போது நம்ம வந்து ஆக்சிஜன் ஸ்டேட் எதில் பார்க்க போகிறோம், இன் 3d series பார்க்க போகிறோம். 3d series ஃப்ரம் ஸ்கேனிங் டு காப்பர் சரியா. இதில் வந்து ஸோ ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து எப்படி வேரி ஆகுது சரியா, இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்க்கும்போது 3d series பார்க்கும்போது ஸ்கேண்டியம் ஒன்லி எக்ஸிபிட் என்னது +3 ஆக்சிஜன் ஸ்டேட் ஒன்லி. அப்போ த மோஸ்ட் காமன் சரியா, அப்போ த மோஸ்ட் காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் ஸ்கேன் இஸ் +3. அப்போ +3 இருக்கும்போது தான் ஸ்கேன் எப்படி இருக்குது உனக்கு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது சரியா. இப்போ மை க்வெஸ்சன் இஸ் ஒய் டி பிளாக் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட், ஒய் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் சரியா. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இப்போ என்ன த ரீசன் இஸ் த டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஹேவிங் n-d அண்டு ns ஆர்பிட்டால். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேண்டியம், ஸ்கேண்டியம் அட்டனது கான்பிகேஷன் பார்க்க ஆர்கான் 3d1 4s2, ஹியர் ns தட் இஸ் வந்து n-1d சரியா. இங்கே ns=4, இங்கே வந்து n-1 3 இருக்கு இல்லையா, அப்போ 3d. அப்போ மோஸ்ட் ஆஃப் த டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், இட் ஹஸ் n-1d என்ற n-1d அண்டு ns எலக்ட்ரான்ஸ். அப்போ அவுட்ரு மோஸ்ட் இருக்குது, இதை வந்து என்ன நாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம், இது வந்து என்னது n-1 1 கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ பார்க்கும்போது என்ன இருக்கும் எல்லாமே, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும் பாரு, n-1d அண்டு ns எல்லாமே n-1d அண்டு ns n-1d ns இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ த டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் ஆனது இட் ஹேவ் என்னது n-1d அண்டு ns ஆர்பிட்டால். அப்போ அந்த n-1d அண்டு ns ஆர்பிட் இருக்கு இல்லையா, அது இன்பிட் மாதிரி எனர்ஜி கேப். அப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், வெரி வெரி லோவாக இருக்கும் சரியா. இப்போ பார்க்கும்போது இது வந்து ns-னு வச்சுக்கலாம், இது வந்து ns, இங்கே வந்து என்ன இருக்கும் n-1d இருக்கும். அப்போ ரெண்டுக்குள்ளே எனர்ஜி கேப் இருக்கு இல்லையா, அப்போ அந்த எனர்ஜி கேப் எப்படி இருக்குன்னா உனக்கு வந்து சுமால் எனர்ஜி கேப்பாக இருக்கும் சரியா, என்ன இருக்கும் சுமால். அப்போ அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஹேவிங் n-1d அண்டு ns எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆர்பிட்டலுக்குள்ள n-1d அண்ட் ns ஆர்பிட்டலுக்குள்ள இன்பிட்வீன் அந்த எனர்ஜி கேப் இஸ் வெரி சுமால், எனர்ஜி கேப் இருக்கும் வெரி சுமால். டூ டு வெரி சுமால் எனர்ஜி கேப் த எலக்ட்ரான்ஸ் இஸ் அனது ஈஸிலி லாசஸ் சரியா ஃப்ரம் nsrpl அண்டு n-1d ஆர்பிள். சரி, எப்போ என்ன செய்யும் எலக்ட்ரான்ஸ் வந்து ns2 உனக்கு என்ன செய்யலாம் n-1dக்கு வந்து ஜம்ப் ஆகலாம், அல்லது செய்யலாம் வந்து n-1d2 உனக்கு வந்து ns-க்கு வந்து ஜம்ப் ஆகலாம் சரியா. அப்போ ஸோ என்ன செய்யலாம் வந்து ஃபார் தீஸ் ரீசன்ஸ் உனக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் சரியா. அப்போ ஒய் டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்னு சொன்னாங்கன்னா இப்போ ரெண்டே பாயிண்ட்ஸ் தான். ஒன்று பார்க்கும்போது த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆகும் n-1d அண்டு ns ஆர்பிட்டால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். த செகண்ட் வயசு வந்து த எனர்ஜி கேப் பிட்வீன் n-1d அண்டு ns ஆர்னது வெரி சுமால் சரியா. டூ டு வெரி சுமால் எனர்ஜி கேப் இட் கேன் ஈஸிலி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சரியா ஃப்ரம் ns அண்டு n-1d சரியா. அப்போ ns அண்ட் n-1 எலக்ட்ரான்ஸ் ஈஸி லாஸ் ஆகும் போது இட் கியூஸ் எனது வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட். இப்போ வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் மீன்ஸ் என்னது சேம் எலமெண்ட் உனது எக்ஸிபிட் எனது நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னஸ் த சேம் எலமெண்ட் இட் எக்ஸிபிட் +2 +3 +4 +5 +6 +7. அப்போ சேம் எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப்
ஒரு நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட் தட் இஸ் கலந்து அதை வந்து வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்னு சொல்கிறாங்க சரியா. இப்போ ஸோ இந்த ஸ்கேனிங்கில் பார்க்கும்போது த்ரீ டி சீரீஸில் வந்து ஃப்ரம் ஸ்கேனிங் டு காப்பர் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணும்போது இந்த பிகினிங் ஆஃப் தி சீரீஸ் சரியா, இதுதான் பிகினிங் ஆஃப் தி சீரீஸ் ஸ்கேன் என்ன இருக்கும், ப்ரீஸ் ப்ளஸ் த்ரீயாக இருக்கும்போது தான் ஸ்டேபிளாக இருக்குது. ஏ ப்ளஸ் த்ரீ இருக்குது ஸ்டேபிளாக இருக்குன்னா இப்போ வந்து என்னது ஸ்கேனிங் த்ரீ ப்ளஸ் மீன்ஸ் லாஸ் ஆஃப் த்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அவுட் மோஸ் வேலன்சல் டூ லாஸ் ஃப்ரம் என்னது ஃபோர் எஸ் ஒன் லாஸ் ஃப்ரம் த்ரீ டி. அப்போ டோட்டலாக த்ரீ லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கேண்டிங் பிகம்ஸ் என்னது டூ அட்டைன்ஸ் ஆர்கான் கான்பிகேஷன். ஸோ டீஸ் என்னது உனக்கு இந்த ஆர்கான்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் ஸ்கேண்டிங் வந்து ப்ளஸ் த்ரீஸ் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இல்லையா, இது வந்து பிகினிங் ஆஃப் தி சீரீஸ். அதை எண்ட் ஆஃப் தி சீரீஸ் பார்க்கும்போது காப்பர் வந்து என்னது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்குது சரியா. இது வந்து எண்ட் ஆஃப் தி சீரீஸ் பார்க்கும்போது காப்பர் எக்ஸிபிட் என்னது ப்ளஸ் ஒன் அண்டு ப்ளஸ் டூ ஆக்சிஜன் ஸ்டேட் சரியா. இப்போ இந்த மிடில் ஆஃப் தி சீரீஸ் பார்க்கும்போது மேங்கஸ் என்னது ஸோ மேக்ஸிமம் எக்ஸிபிட் என்னது ப்ளஸ் த்ரீ ஆக்சிஜன் ஸ்டேட் ப்ளஸ் த்ரீ ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குது சரியா. இப்போ இதில் பார்க்கும்போது ஸோ ஆக்சிஜன் நம்பர் பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க பாரு, ஃப்ரம் ஸ்கேனிங் டு மேங்கஸ் மூவ் பண்ணுறோம். வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்கேனிங் டு அஸ்மி மூவ் ஃப்ரம் ஸ்கேனிங் டு மேங்கஸ் த ஆக்சிஜன் ஸ்டேட் இன்க்ரீசஸ். ஆக்சிஜன் நம்பர் ஆர் நத்திங் பட் ஆக்சிஜன் ஸ்டேட். அப்போ ஆக்சிஜன் ஸ்டேட் ஆர் நம்பர் வந்து இன்க்ரீசஸ். திஸ் இஸ் டூ டு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். பிகாஸ் ஒரு எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நம்பர் ஆஃப் வந்து பேட் எலக்ட்ரான்ஸை விட சரியா. உனக்கு பார்க்கும்போது என்ன இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தட் இஸ் வந்து டி ஆர்பிட்டல். அப்போ அந்த டிஆர்பிட்டல் வந்து மேக்ஸிமம் என்ன இருக்கணும், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இக்கம் ஈஸிலி என்னது லாஸ் சரியா, லாஸ் இஸ் என்னது ஃபார் தி பாண்ட் ஃபார்மேஷன். அப்போ பாண்ட் ஃபார்மேஷனுக்கு உனக்கு வந்து இது மாதிரி பேர் ஆஃப் இருக்கிற எலக்ட்ரான்ஸை விட உங்கன்னா இருக்கும் அன்பட் எலக்ட்ரான்ஸாக மேக்ஸிமம் என்னது வந்து எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணி எதில் இருந்தாலும் சொல்கிறாங்க பாண்ட் ஃபார்மேஷன் மூலம் ஆகுது. அப்போ உனக்கு வந்து அப்போ ஸ்கேனிங் டு மேக்னஸ் வந்து மூவ் பண்ணுறோம். வாட் ஹப்பனிங் இயர் ஃப்ரம் ஸ்கேனிங் டு மேக்னஸ் ஆக்சிஜன் நம்பர் இன்க்ரீசஸ் பிகாஸ் ஆஃப் தி அன்பட் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசஸ். இயர் ஸ்கேண்டியம் இன் த்ரீ டி ஆர்பிள் கனைஸ் ஒன் அன்பட் எலக்ட்ரான்ஸ். டைட்டானியம் இன் த்ரீ டி ஆர்பிள் கனைஸ் டூ அன்பட் எலக்ட்ரான். ஸோ வெனடியம் இன் த்ரீ டி ஆர்பிள் கனைன் த்ரீ அன்பட் எலக்ட்ரான். குரோமியம் இன் த்ரீ டி ஆர்பிள் கனைன் ஃபோர் அன்பட் எலக்ட்ரான். ஸோ மேக்னஸ் இன் த்ரீ டி ஆர்பிள் கனைன் ஃபைவ் அன்பட் எலக்ட்ரான். அப்போ மேக்னஸ் தான் உங்கள் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் ஃபைவ் அன்பட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். டி ஃபைவ் மீன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்போ மேக்னஸ் பார்க்கும்போது ஃபைவ் அன்பட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ ஃபைவ் அன்பட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது என்ன செய்யலாம், மேக்னஸ் வந்து டூ எலக்ட்ரான் லாஸஸ் ஃப்ரம் ஃபோர் எஸ் ஆர்பிட்டால் ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணும் த்ரீ டி ஆர்பிட்டல். அப்போ டோட்டல் எத்தனை லாஸ் ஆகுது உனக்கு வந்து ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் லாஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் என்னது மேக்ஸிமம் வந்து செவன் ப்ளஸ் ஆக்சிடேஷன் வந்து என்னது உனக்கு எக்ஸிபிட் பண்ணுது இது மேக்னஸ். ஸோ ஆஃப்டர் தட் ஃப்ரம் மேக்னஸ் டூ ரியா என்ன செய்கிறாங்க வந்து ஃப்ரம் மேக்னஸ் டூ காப்பர் மூவ் பண்ணுறோம் சரியா. வாட் ஹப்பனிங் இயர் ஃப்ரம் மேக்னஸ் டூ காப்பர் மூவ் பண்ணும்போது த ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ் வித் டிக்ரீஸ் என்னது நம்பர் ஆஃப் அன்பட் எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன செய்யுது மேக்னஸ் வந்து மேக்ஸிமம் ஃபைவ் இருக்குது, அடுத்தது அயன் வந்து சிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்போ சிக்ஸ் மீன்ஸ் எப்படி இருக்கும் உனக்கு திருப்பி என்ன செய்யுது ஃபர்ஸ்ட் வந்து ஃபேரப் ஆகும். அப்போ என்ன ஆகுது உனக்கு வந்து ஃபேரப் டைப் பிளேஸ் சரியா. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபேரப் ஆகுது. அப்போ உனக்கு பார்க்கும்போது அயன் வந்து த்ரீ டி சிக்ஸு, கோபால் வந்து த்ரீ டி செவனா. அப்போ என்ன இருக்கும் இங்கே ஒன் மோர் ஃபேரப் ஆகும். அடுத்து பார்க்கும்போது நிக்கல் வந்து எயிட்டா. அப்போ என்ன செய்யுது இங்கே ஃபேரப் ஆகுது. அடுத்து பார்க்கும்போது காப்பர் வந்து நைனா. அப்போ இங்கே ஃபேரப் ஆகுது. அப்போ உனக்கு வந்து இது மாதிரி ஃபேரப் ஆகும்போது அப்புறம் மேக்னஸ் டூ உனக்கு வந்து என்னது காப்பர் என்ன செய்யுது வந்து அன்பட் எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அன்பட் எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆகும்போது உனக்கு என்ன செய்யும் அன்பட் எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆகும்போது ஸோ ஆக்சிஜன் நம்பர் ஆல்சோ டிக்ரீஸ். அதனால தான் உங்கள் மேக்னஸ் பார்க்கும்போது ப்ளஸ் செவன் வரையும் இருக்குது. அப்போ அயன் பார்க்கும்போது ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் சிக்ஸ் வரையும் தான் இருக்குது. அடுத்து பார்க்கும்போது கோபாட் ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் ஃபோர் இருக்குது. நிக்கல் வந்து ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் ஃபோர் இருக்குது. காப்பர் ஒன்றா இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் இருக்குது சரியா. இதான் வந்து ரீசன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி மெட்டல் அயான்ஸ் சரியா. இப்போ பார்க்கும்போது சப்போஸ் வந்து என்னது ஸ்கேண்டியம், ஸ்கேண்டியம் என்னது லாஸ் ஆஃப் த்ரீ எலக்ட்ரான்ஸ் பிகம்ஸ் எஸ் த்ரீ ப்ளஸ். அப்போ ஸ்கேண்டியம் த்ரீ எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது என்ன சேஞ்ச் ஆகும், ஸ்கேண்டியம் த்ரீ ப்ளஸ்ஸாக சேஞ்சஸ் ஆகுது சரியா. அதான் வந்து என்னது இது வந்து மெட்டல் அயான்ஸ். அப்போ த ட்ரான்ஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ட்ரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன் பேஸ்ட் ஆன் தி எலக்ட்ரானிக் கான்பிகேஷன் சரியா. அப்போ என்ன செய்யலாம் வந்து எலக்ட்ரானிக் கான்பிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு மெட்டல் அயான்ஸ் வந்து எதில் ஸ்டேபிளாக இருக்கும் எது அன்ஸ்டேபிளாக இருக்கும் நம்ம சொல்லலாம் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேண்டியம் வந்து என்னது ப்ளஸ் த்ரீயாக இருக்கும்போது தான் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. அதே பார்க்கும்போது செய்யலாம் வந்து குரோமியம். ஸோ குரோமியம் பார்க்கும்போது என்ன இருக்குது ப்ளஸ் த்ரீயாக இருக்குது. குரோமியம் மீன்ஸ் என்னது குரோமியம் கிடையாது உனக்கு வந்து அயன் எடுத்துக்கிறோம் சாரி வந்து அயன். அப்போ வந்து உங்கள் மேக்னஸ் வந்து ப்ளஸ் டூவாக இருக்கும்போது என்னது இட் எக்ஸிபிட் மோர் ஸ்டேபிள் இருக்குது. அடுத்தது அயன் வந்து ப்ளஸ் த்ரீயாக இருக்கும்போது என்னது இட் பி எக்ஸிபிட் மோர் ஸ்டேபிளாக இருக்குது சரியா. அப்போ தீஸ் அதர்டியா தீஸ் ஆர் என்னது மோஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் தி அந்த பர்டிகுலர் என்னது மெட்டல் அயான்ஸு. அப்போ அயனுடைய மோஸ்ட் காமனாக இருக்கிறது வந்து ப்ளஸ் த்ரீ தான்.
மேக்னஸ் உடைய மோஸ்ட் ஸ்டெபிலிட்டியா இருக்குது வந்து +2 ஆ இருக்குது. அப்ப ஸ்கானிங் வந்து மோஸ்ட் ஸ்டெபிளா இருக்குது என்னது +3 ஆ இருக்கும்போது தான் உங்களுக்கு மோஸ்ட் ஸ்டெபிளா இருக்குது. சரியா? அப்ப ஸ்டெபிலிட்டியை வந்து இட் கேன் பீ எக்ஸ்பிளைன் பேஸ்ட் ஆன் தி எலக்ட்ரானிக் ஆம்பியேஷன். சரியா? சப்போஸ் தி क्वेश्चन சென்சைல வந்து ரீசனிங் क्वेश्चंस கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இது வந்து ரீசனிங் क्वेश्चन கேட்பாங்க. 2 ஆர் 3 மார்க் क्वेश्चन. சோ என்ன क्वेश्चंस கேட்பானா? Y மேக்னஸ் 2 பிளஸ் மோஸ்ட் ஸ்டெபிள் தென் Mn 4 பிளஸ். Y மேக்னஸ் 2 பிளஸ் மோஸ்ட் ஸ்டெபிள் தென் மேக்னஸ் 4 பிளஸ். Similarly, why Fe3 plus is more stable than Fe2 plus? So yeah, this this reason of this question can be explained based on the stability of the electronic configuration. So yeah, for magnets, back mode the electronic configuration of magnets. For magnets, this gram Mn back mode are going argon 3d5, argon 3d5, 4s2. That is on the complete electronic configuration of the magnets. Here Mn2 plus means loss of 2 electrons from 4s orbital. சரியா? அப்ப 4s வந்து 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகாம இருக்கும். 3d5 ஆயிரும். இப்ப Mn4+ means loss of 4 electrons from 2 electrons loss from 4s and then 2 electrons loss from d5. அப்ப Mn becomes now Mn4+ ஆ மாறும்போது d என்ன இருக்கும்? இதுல 2 லாஸ் ஆகுது, இதுல 2. அப்ப ரெமே d3 தான் இருக்குது. இப்ப according to stability rules the elements are that metal ions having half filled or full filled configuration, half filled or full filled configuration having more stable than partially filled. அப்ப அந்த பேஸ்ல பாக்கும்போது Mn2+ வந்து argon 3d5, that is half filled configuration. Mn4+ பாக்கும்போது argon 3d3. அப்ப which one is வந்து half filled configuration? 3d5 தான் half filled configuration. சரியா? அப்ப வந்து half filled இருக்கும்போது it attains more stable. சரியா? For this reason Mn2+ is more stable than Mn4+. So next Fe3+ is more stable than Fe2+. சரியா? Fe3+ is more stable than Fe2+. Why னு கேட்பாங்க. இப்ப பேஸ்ட் ஆன் என்னது? இட் கேன் பி ஆல்சோ எக்ஸ்பிளைன் பை பேஸ்ட் ஆன் தி எலக்ட்ரானிக் கான்பிகேஷன். தி எலக்ட்ரானிக் கான்பிகேஷன் ஆஃப் அயன். அயன் Fe அட்டாமிக் நம்பர் வந்து 26. அப்பனா இருக்கும் ஆர்கான் 3d6. 3d6 4s2. தட் இஸ் எலக்ட்ரான் கான்பிகேஷன் ஆஃப் என்னது? Fe மெட்டல். ஹியர் Fe2+. அப்ப Fe2+ மீன்ஸ் 2 லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அவுட்டர் மோஸ்ட் 4s. அப்ப 4s என்ன செய்யுது? 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆயிரும். அப்ப Fe becomes என்ன ஆயிரும்? Fe2+ ஆர்கான் 3d6 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப பாக்கும்போது என்னது? 3+ மீன்ஸ் அப்ப 3+ மீன்ஸ் என்னது? லாஸ் ஆஃப் 3 எலக்ட்ரான்ஸ். இப்ப லாஸ் ஆஃப் 3 எலக்ட்ரான்ஸ் மீன்ஸ் என்னது? 2 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் உங்களுக்கு வந்து s ஆர்பிட்டல், 1 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் உங்களுக்கு d ஆர்பிட்டல். ஆஃப்டர் லாஸ் ஆஃப் 3 எலக்ட்ரான்ஸ் தி Fe becomes Fe3+. அப்ப அந்த Fe3+ உடைய எலக்ட்ரான் கான்பிகேஷன் எப்படி இருக்கும்? ஆர்கான் 3d5 ஆ இருக்குது. அப்ப ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது வித் இஸ் வந்து ஆஃப் ஃபில்ட்னு பாக்கும்போது உங்களுக்கு வந்து Fe2+ தான் ஆஃப் ஃபில்ட். சரியா? Fe2+ இருக்குது, ஆஃப் ஃபில்டா இருக்குது. சரியா? இது வந்து பார்சியல் ஃபில்டா இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்க வந்து? பகனிட்டிவ் ஸ்டெபிலிட்டி ரூல் என்ன சொல்லுது? ஒரு மெட்டல் அயான்ஸ் ஆர் மெட்டல் வந்து ஹேவிங் ஆஃப் ஃபீல்ட் ஆர் ஃபுல் ஃபீல்ட் எலக்ட்ரானிக் கம்பிஷன் இருக்கும்போது இட் இஸ் மோர் ஸ்டெபிள் சொல்லுது இல்லையா? அப்ப அப்ப Fe3 பிளஸ் என்னது? மோர் ஸ்டெபிள் தான் Fe2 பிளஸ். சரியா? அப்ப இந்த மாதிரி தான் நீங்க ரீசன் கொஸ்டின் கேட்டாங்களா, இந்த மாதிரி தான் நீ வந்து ஆன்சர் பண்ணு. சரியா? சோ நெக்ஸ்ட் உனக்கு வந்து இப்போ வந்து 3D சீரிஸ் உடைய வேரியேஷன் என்னது? ஆகியேஷன் நம்பர் பார்த்தா அடுத்தது மூவ் ஃப்ரம் என்னது? 5D 4D அண்ட் 6D. சரியா? 4D 5D மூவ் பண்றோம். அந்த 4D 5D மூவ் பண்ணும்போது இந்த 4D சிசில் பார்க்கும்போது இட்ரி இன்ட்டு ருத்தினி மூவ் பண்ணுறாங்க. அப்போ இத்ரி இட்ரி இன்ட்டு ருத்தினி மூவ் பண்ணும்போது இந்த ஆப்டியஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஃப்ரம் ப்ளஸ் 3 டு ப்ளஸ் 8. ப்ளஸ் 3 டு ப்ளஸ் 8. அப்போ இட்ரியம் எட் எக்ஸிபிட் என்னது? ப்ளஸ் 3 ஆக்சன் ஸ்டேட். ருத்தினி எட் எக்ஸிபிட் என்னது? ப்ளஸ் 8 ஆக்சன் ஸ்டேட். சரியா? நெக்ஸ்ட்டு இன் சேம் வே என்னது? 5D சீரீஸில் வந்து ஆஸ் யூ மூவ் ஃப்ரம் லாந்தனன் டு ஆஸ்மியம், ஸோ லாந்தனும் எக்ஸிபிட் ப்ளஸ் 3 ஆக்சன் ஸ்டேட். லாந்தன் எக்ஸிபிட் ப்ளஸ் 3 ஆக்சன் ஸ்டேட். ஆஸ்மி எக்ஸிபிட் என்னது? ப்ளஸ் 8 ஆக்சன் ஸ்டேட். அப்போ இன் 4D 5D சிஸில் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் மோஸ்ட் கிளியா? அதை பார்க்கும்போது மேக்ஸிமம் ஆக்டேஷன் நம்பர்னு கேட்கலாம். சரியா? மேக்ஸிமம் ஆக்டேஷன் நம்பர். சரியா? அப்போ பார்க்கும்போது ருத்தினியம் மட்டும் ஆஸ்மியம், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். அப்போ வந்து 4D சிஸில் வந்து ருத்தினியம் அண்ட் தென் 5D சிஸில் பார்க்கும்போது ஆஸ்மி எக்ஸிபிட் என்னது? ப்ளஸ் 8 ஆக்டேஷன் நம்பர். ப்ளஸ் 8 ஆக்டேஷன் நம்பர். ஜென்ரலி அஸ் யூ மூவ் ஃப்ரம் டவுன் தி குரூப், சரியா? உனக்கு 3D, உனக்கு 4D, 5D, 6D. அஸ் யூ மூவ் ஃப்ரம் டவுன் தி குரூப் ஆக்டேஷன் நம்பர் ஜென்ரலி வந்து இன்க்ரீஸஸ். ஆக்டேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ். இப்போ நம்ம வந்து என்னது இங்கே வந்து 3D பார்க்கணும். 3D பார்க்கும்போது என்னது? மேக்னஸ் தானது மேக்ஸிமம் ப்ளஸ் 1 இன்ச்சு. அந்த 3D டு 4D மூவ் பண்ணுறோம். 4D வந்து எது மேக்ஸிமம் இருக்குது? உனக்கு வந்து ருத்தினி தான் வந்தது ப்ளஸ் 8 தான் மேக்ஸிமம் இருக்குது. அடுத்து 4D டு 5D மூவ் பண்ணும்போது ஆஸ்மி என்ன இருக்குது? ப்ளஸ் 8 இருக்குது. அப்போ ஜென்ரலாக வந்து ஆஸ்மி மூவ் பண்ணது வந்து உனக்கு டவுன் த குரூப் மூவ் பண்ணும்போது உனக்கு இந்த எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் என்னது? மோஸ்ட் இருந்தது மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குது. சரியா? அது வந்து உனக்கு இப்போ பார்த்துக்க. இப்போ இந்த 4D 5D சிஸில் இருக்கிற உனக்கு வந்து மேக்ஸிமம் ஆப்டேஷன் செட் இருக்கிற அந்த எலமெண்ட் வந்து ருத்தினியம் ஆக்சிஜன். சரியா? அப்போ ருத்தினியம் அண்ட் ஆக்சிஜனியம் என்னது? எட் ஃபார்ம்ஸ் என்னது உனக்கு பார்க்கும்போது? ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ் வித்
ஐ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆட்டம் சரியா. இப்போ எது ஐ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆட்னா உனக்கு புளூரின், உனக்கு பார்க்கும்போது என்ன இருக்கும், புளூரின் அண்ட் ஆக்சிஜன் குளோரின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஐ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆட்டம். அப்போ டூ டு இட் ஹஸ் ஐ ஆக்டேஷ் நம்பர் ஆஃப் தி ருத்னி அண்ட் ஆஸ்மியம் இட் ஒன்லி கம்பைன் வித் எது கூட கம்பைன் ஆகும், உனக்கு வந்து ஐ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலமெண்ட்ஸ் லைக் திஸ் அது புளூரின் ஆக்சிஜன் குளோரின் இதெல்லாம் வந்து என்னது மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சரியா. அப்போ இது கூட இந்த ருத்னியும் ஆஸ்மியம் இது கூட ஐ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்பைன் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் அது வந்து ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ருத்னியம் ஆக்சைடு RuO4 இதில் பார்க்கும்போது அப்போ ருத்னி எக்ஸிபிட் என்னது பிளஸ் 8 ஆக்சிஜன் நம்பர். சிமிலர்லி ஆஸ்மியம் ஆக்சைடு தராம இல்லையா, ஆஸ்மியம் டெட்ராக்சைடு அல்லது இந்த ஆஸ்மியம் ஆக்சைடு பார்க்கும்போது ஆஸ்மியம் சரியா அவனுக்கு பார்க்கும்போது என்னது இட் எக்ஸிபிட் பிளஸ் 8 ஆக்சிஜன் நம்பர். அடுத்து வெனடியம் என்னது குளோரை எடுத்துக்கிறாங்க இந்த WCl6 வெனடியம் குளோரை பார்க்கும்போது ஸோ இந்த வெனடிக்கு அதாவது டங்ஸ்டன் இந்த டங்ஸ்டன் குளோரையில் பார்க்கும்போது இப்போ என்னது இந்த டங்ஸ்டன் எக்ஸிபிட் என்னது பிளஸ் 6 ஆக்சிஜன் நம்பர் வந்து எக்ஸிபிட் ஆகிருக்குது சரியா. இது தெரியும் சரியா. அது நெக்ஸ்ட்டு உனக்கு வந்து ப்ரோஸ்ட் டயக்ராம் சரியா. ஸோ இந்த ப்ரோஸ்ட் டயக்ராம் எது இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸோ வாட் இஸ் ப்ரோஸ்ட் டயக்ராம் அப்படின்னா உனக்கு என்னது த சேஞ்ச் ஆஃப் என்னது ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி உன்னது வித் ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் தி வேரியஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சரியா. அப்போ உதான செய்கிறாங்க வந்து அதாவது வேரியஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்டுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி உனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டிபெண்ட் பண்ணி எப்படி சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அப்படி நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் இல்லையா அந்த டயக்ராம் பேர் தான் அது ப்ரோஸ்ட் டயக்ராம். ப்ரோஸ்ட் டயக்ராம் இந்த ப்ரோஸ்ட் டயக்ராமில் டெல்டா ஜி நாட் ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்ன எங்கே எடுத்துக்கிறாங்க உனக்கு பார்க்க YX எடுத்துக்கிறாங்க, உனக்கு XX எடுத்துக்கிறாங்க, ஆக்சிஜேஷன் செய்கிறாங்க வந்து உனக்கு வந்து அந்த ஆக்சிஜேஷன் நம்பர் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஆக்சிஜேஷன் நம்பரை டேக்னு இருந்து உனக்கு எந்த ஆக்சஸ்ஸு XX டெல்டா ஜி நாட் டேக் நந்தி ஒய் ஆக்சஸ் என்ன செய்கிறாங்க வந்து கிராப் ட்ராப் பண்ணுறாங்க சரியா. பாரு டைட்டானியம் வெனடியம். ஸோ இந்த கிராப்பில் நம்ம எது இண்டிகேட் பண்ணதுன்னா உனக்கு பார்க்கும்போது இப்போ டைட்டானியம் எடுத்துக்கலாம், டைட்டானியம் எட் எக்ஸிபிட் வந்து வேரியபிள் ஆக்சிஜன் நம்பர் லைக் திஸ் அது 0 இருக்கலாம், +2 இருக்கலாம், +3 இருக்கலாம், உனக்கு +4 இருக்கலாம். இந்த சேமே வெனடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் லைக் திஸ் அது ஆக்சிஜன் அதுன்னு செய்யலாம் வந்து உனக்கு 0 இருக்கலாம், +2 ஆர் +3 +4 +5 இதில் அம்மாங்க தி வேரியஸ் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் விச் ஆக்சிஜன் ஸ்டேட் எக்ஸிபிட் என்னது மோர் என்னது மோர் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் என்னது டெல்டா ஜி நாட் சரியா. அப்போ எந்த ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு வந்து டெல்டா ஜி நாட் வந்து மோர் நெகட்டிவ் வதுன்னு பார்க்கணும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானியம் எடுத்துக்கலாம், இப்போ டைட்டானியம் வந்து என்னது 1, 2, 3, 4 ஆக்சிஜன் நம்பர் இருந்தாலையும் பட் +3 தான் இருக்குது உனக்கு வந்து என்னது +3 தான் வந்து -4. அப்போ டெல்டா ஜி நாட் வந்து மோர் நெகட்டிவ் எதுக்கு வருது +3 தான் வருது, அதனால தான் டைட்டானுடைய என்னது மோர் ஸ்டேபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் +3 தான். ஸோ இந்த சேம் வெண்ணடி எடுத்துக்கலாம், இப்போ வெண்ணடி பார்க்கும்போது 0, +2, +3, +4, +5 இருக்குது. அப்போ இந்த அமாங்கதி இந்த 4 ஆக்சிஜன் ஸ்டேட்டு பார்க்கும்போது இப்போ விச் ஒன் இஸ் என்னது மோர் டெல்டா ஜி நெகட்டிவ்னு பார்க்கும்போது +3 தான். இப்போ +3 பார்க்கும்போது என்னது மோர் நெகட்டிவ் வருது டெல்டா ஜி, மேலே போகப்போ என்னது லெஸ் நெகட்டிவ் 0, மேலே போகும்போது என்னது மோர் பாசிட்டிவ் வருது சரியா. அப்போ டெல்டா ஜி நாட் வந்து எந்த ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு வந்து மோர் நெகட்டிவ் வருதா தட் இஸ் வந்து மோர் ஸ்டேபிள் ஆக்சிஜேஷன் ஸ்டேட் சரியா. அப்போ ஒரு எலமெண்ட் வந்து சரியா உனக்கு வந்து எந்த ஆக்சிஜன் ஸ்டேட்டில் வந்து என்னது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து இண்டிகேட் பண்ணுறது அந்த டயக்ராம் ப்ரோஸ் டயக்ராம். இது வந்து எது வருஷஸ் எதுனா டெல்டா ஜி நாட் வருஷஸ் ஆக்சிஜேஷன் நம்பர் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம் சரியா. இதை வந்து ப்ரோஸ் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் உனக்கு 3D CCl பார்க்கும்போது உனக்கு வந்து காப்பர் சரியா செய்கிறாங்க. 3D CCl வந்து லாஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் பார்க்கும்போது அண்டர்கோஸ் என்னது டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன் சரியா. அப்போ காப்பர் பார்க்கும்போது +1 ஆக்சிஜன் நம்பர் இருந்து இட் கேன் பி சேஞ்சஸ் என்னது +2 அண்ட் 0 சேஞ்சஸ் ஆகுது. காப்பர் வந்து இங்கே பார்க்கும்போது ஆக்சிஜன் நம்பர் +1 இருக்குது, இங்கே பார்க்கும்போது +2 இருக்குது, +2 இங்கே ஆகுது 0 ஆகுது சரியா. அப்போ ஸோ வாட் இஸ் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷனா உனக்கு சேம் என்னது மெட்டல் ஆர் சேம் மெட்டல் அயான்ஸ் சரியா அண்டர்கோஸ் என்னது போத் ஆக்சிஜேஷன் ரிடக்ஷன் சரியா. அப்போ சேம் மெட்டல் அயான்ஸ் அண்டர்கோஸ் போத் ஆக்சிஜேஷன் ரிடக்ஷன் தட் இஸ் கால் டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன். அப்போ இங்கே மெட்டல் அயான்ஸ் பார்க்கும்போது 2Cu+ ஆகுது, 2Cu+ பிகம்ஸ் என்னது Cu2+ ஆகும், Cu என்னது கன்வெர்ட் ஆகுது. அப்போ இதில் பார்க்கும்போது Cu2+ இங்கே Cu என்ன இருக்குது 1+ ஆகுது 2+ மாறுது. அப்போ என்னது ஆக்சிஜேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது பாரு. அப்போ ஆக்சிஜேஷன் நம்பர் இன்க்ரீஸ் தட் இஸ் கால் ஆக்சிஜேஷன் ரியாக்ஷன். இயர் பார்க்கும்போது உனக்கு என்னது காப்பர். ஸோ காப்பர் வந்து +1, +2 0 ஆகுது. அப்போ ஆக்சிஜேஷன் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகுது பாரு. அப்போ ஆக்சிஜேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சு தட் இஸ் கால் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்போ சேவ் மெட்டல் அயான்ஸ் அண்டர் கோஸ் போத் ஆக்சிஜேஷன் ரிடக்ஷன் இருக்கிறதுனால அப்போ வந்து தட் இஸ் கால் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சயின்ஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்னது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்டாண்டர்டு எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் ஆஃப் தி டிரான்சிஷன் மெட்டல்ஸ் சரியா. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் தி டிரான்சிஷன் மெட்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரியா. இப்போ முன்னாடி நம்ம வந்து பேசிக் பார்க்கணும் சரியா. ரிடாக்ஷன் பார்க்கும்போது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்.
So the redox reaction already nama emba padichirukna 11th la vandu discuss panniyirukom sariya. So what is redox reaction ah unak paakumbodhe both oxidation and reduction reaction take place simultaneously, that is called redox reaction sariya. Appa redox reaction means enadhu eppadi irupa red plus oxygen plus reduction and oxidation, so both are simultaneously take place. ரெண்டுமே என்னது சேம் டைம் நடந்தால் அந்த ரியாக்ஷன் பட் தட் இஸ் கால் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிங்க் பிளஸ் காப்பர் டூ பிளஸ் ஜூஸ் காப்பர் பிளஸ் ஜிங்க் டூ பிளஸ் சரியா. அப்போ இது வந்து ஒரு கப்புள் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம் சரியா. எது கப்புள்னு சொல்கிறாங்க, இருபது ஆக்சிடேஷன் நடக்குது அண்ட் ரிடாக்ஷன், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடாக்ஷன் ரெண்டுமே இருக்கனால ஒரு கப்புள் ரியாக்ஷன் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த கப்புள் பார்க்கும்போது இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து உனக்கு என்னது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்சிஜன், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் என்னது எலக்ட்ரான்ஸ் அப்புறம் என்னது ஒன் ரியாக்டன் டு அனதர் ரியாக்டன். சரி, இந்த ரிடாக்ஸ் கப்பல் என்ன சொல்றாங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்றாங்க. அப்புறம் எங்க இருந்தாங்க, ஒன் ரியாக்டன் டு அனதர் ரியாக்டன் சரி. அங்க பாக்கும்போது ஜிங்க் எடுத்துக்கிறாங்க. அப்ப ஜிங்க் எடுக்கும்போது இப்ப ஜிங்க் என்ன இருக்குது, இங்க ஜிங்க் வந்து என்னது பிகம்ஸ் டூ பிளஸ் மாறுதா. அப்ப ஜிங்க் என்ன இருக்குது, டூ எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது, அதான் டூ பிளஸ் மாறுது. சோ இந்த லாஸ் ஆன் டூ எலக்ட்ரான்ஸ் எது கெயின் பண்ணுது, இப்ப காப்பர் கெயின் பண்ணி காப்பர் டூ பிளஸ் பிகம்ஸ் ஆகுது, காப்பர் கன்வெர்ட் ஆகுது சரியா. அப்ப பாக்கும்போது இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சரியா. அப்ப ஒன் ரியாக்டன் டு அனதர் ரியாக்டன் எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்க ஜிங்க் பிகம்ஸ் ஜிங்க் டூ பிளஸ், த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால் ஆக்சிடேஷன் சரியா. வாட் இஸ் ஆக்சிடேஷன், ஒரு மெட்டல் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணா தட் இஸ் கால் ஆக்சிடேஷன். அப்ப ஜிங்க் பிகம்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஜிங்க் டூ பிளஸ் தட் இஸ் கால் ஆக்சிடேஷன். ஹியர் காப்பர் டூ பிளஸ் பிகம்ஸ் என்ன ஆயிடுச்சு, காப்பர் அக்கௌண்ட் ஆயிடுச்சு, தட் இஸ் கால் ரிடக்ஷன். த கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால் ரிடக்ஷன். சோ போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் டேக் பிளஸ் சைமல்டேனியஸ் சரியா. We call it as redox reaction. Redox reaction. சரியா. இப்போ இதில் which piece undergoes oxidation? So which piece undergoes oxidation? That is called the reducing agent. அப்போ எது ஆக்சிடேஷன் ஆகுது, ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் ஆகுதுனால. அப்போ ஜிங்க் நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் வந்து பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்கிறோம் சரியா. ஹியர் விச் பீசஸ் அண்டர்கோஸ் ரிடக்ஷன், காப்பர் தானே ஆகுது ரிடக்ஷன் ஆகுது. அப்போ காப்பர் அண்டர்கோஸ்ங்கன்னா ஆகுது, காப்பர் ரிடக்ஷன் ஆகுதுல, காப்பர் ஆக்டாக சேர்ந்து ஆக்சிடேசிங் ஏஜென்ட் அங்கே வந்து ஆக்ட் ஆகுது சரியா. இப்போ இது வந்து தெரியணும் தெரியுது பேசிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்சியல் அப்படி ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து என்னது, வாட் இஸ் எலக்ட்ரோட் பொட்டன்சியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மெட்டலை எடுத்துக்கிறோம் சரியா. இந்த மெட்டல் மேபினா இருக்கலாம், ஜிங்க் காப்பர் எனி ஒன் சரியா இருக்கலாம். அந்த மெட்டல் என்ன செய்கிறாங்க, எதுவும் டிப் பண்ணுறாங்க, அந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் டிப் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜிங்க்னா ஜிங்க் சல்பேட், காப்பர்னா காப்பர் சல்பேட். ஒரு பர்டிகுலர் மெட்டலை அந்த பர்டிகுலர் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில் வந்து என்னது மெட்டல் சால்ட் சொல்லி டிப் பண்ணும்போது அந்த எலக்ட்ரோடன்சியும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரோலிக் சொல்யூஷன் சரியா என்ன இதுவானா ஒரு பொட்டன்சியல் வந்து டெவலப் பண்ணுது சரியா. அந்த மெட்டல் எலக்ட்ரோட் டெவலப் தி பொட்டன்சியல் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரோலிக் சொல்யூஷன், தட் இஸ் கால் வந்து இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்சியல் சரியா. அந்த எலக்ட்ரோட் பொட்டன்சியல் சொல்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோட் பொட்டன்சியலை ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் மெசர் பண்ணுறோம் சரியா. ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் நம்ம மெசர் பண்ண போகிறோம். அதனால ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்லாம் உனக்கு வச்சுக்கிற வந்து இதை மெசர் பண்ண முடியா, டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வின் எடுத்துக்கிறாங்க, ப்ரெஷர் வந்து என்னது 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எடுத்துக்கிறாங்க. உனக்கு அந்த மெட்டல் சால்ட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது வந்து 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறாங்க சரியா. இது மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் ஒரு பர்டிகுலர் மெட்டல் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரோடியல் வந்து எலக்ட்ரோடைய பொட்டன்சியல் நம்ம சரி மெசர் பண்ணுற முடியா, தட் இஸ் கால் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்சியல். அப்போ உனக்கு பார்க்கும்போது ஒரு மெட்டலுடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்சியல் நம்ம மெசர் பண்ணால் நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் தி எனது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் சரியா. உனக்கு செய்கிறாங்க வந்து ஏஸ் கட்சின்னு சொல்கிறாங்க பாரு. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடை யூஸ் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க வந்து ஒரு மெட்டலுடைய எனது உனக்கு எலக்ட்ரோட் பொட்டன்சியல் வந்து மெசர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸோ வாட் இஸ் ஏஸ் கட்சி ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோன்னு என்னன்னு தெரியணும் சரியா. இது எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியணும் சரியா. என்ன செய்கிறாங்க பாரு, ஒரு பேக்கர் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பேக்கர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பிளாட்டிங் எலக்ட்ரோட், இது வந்து பிளாட்டிங் எலக்ட்ரோ வந்து டிப் பண்ணுறாங்க. இந்த பிளாட்டிங் எலக்ட்ரோடு கவர் வித்தனது கிளாஸ் உட் சரியா, இது வந்து கிளாஸ் உட் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சரியா. இதில் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, உனக்கு வந்து இருக்கையா 1 மோல் கான்சன்ட்ரேஷன் வந்து என்னது அச்சு ப்ளஸ் அயான்ஸ் கான்சன்ட்ரேஷன் சரியா. இந்த சொல்யூஷன் பார்க்கும்போது உனக்கு கான்சன்ட்ரேஷன் பார்க்கும்போது 1 மோல் அச்சு ப்ளஸ் அயான்ஸ் இருக்கும், அது அட் 273 மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன செய்கிறாங்க, ஹைட்ரஜன் கேஸ் வந்து கண்டினியூஸாக பாஸ் பண்ணுறாங்க, தொழுதி கிளாஸ் உள்ள பாஸ் பண்ணுறாங்க. அட்டி 1 அட்மாஸ்பியர் பாஸ் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் பிகம்ஸ் என்ன ஆகுதுன்னா, என்னாவது ஹைட்ரஜன் 2 இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜன் தான் செய்யுதுன்னா உனக்கு வந்து பிகம்ஸ் என்னது இந்த வாட் டிசோல்வ், இந்த சொல்யூஷன் டிசோல்வ் ஆகும்போது பிகம்ஸ் என்னது அச்சு ப்ளஸ் அயான்ஸ் ஆகுது, லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, இப்போ ஆக்சிடேஷன் ஆகுது. நம்ம பாஸ் பண்ணுற ஹைட்ரஜன் கேஸு ஸோ இந்த சொல்யூஷன் வந்து டிசால்வ் ஆகும்போது இப்போ என்ன வந்து சால்வேட் ஆகும்போது என்னதுன்னா உனக்கு வந்து ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் என்னது உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது, அச்சு ப்ளஸ் மீன்ஸ் என்னது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன ஆகுது, இங்கே ஆக்சிடேஷன் நடக்குது.
இப்போ என்ன செய்யுது, இப்போ இந்த ஆக்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால ஸோ என்ன செய்யும் வந்து இங்கே ப்ராட்டிங் எலக்ட்ரான் செய்யும் வந்து வித் ரெஸ்பெக்டிவ் சொல்யூஷனாக இருக்கான். ஸோ இந்த ப்ராட்டிங் எலக்ட்ரான் செய்யும் ஒரு பொட்டன்ஷியல் வந்து டெவலப் பண்ணும் சரியா, இந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் தட் இஸ் கனது அதான் ஸ்டாண்டர்ட் ஐட்டன் எலக்ட்ரான் சொல்லணும் சரியா, ஸ்டாண்டர்ட் ஐட்டன் எலக்ட்ரோட். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஐட்டன் எலக்ட்ரோடனுடைய உனக்கு வந்து உனக்கு பொட்டன்ஷியல் வைஸ் செய்கிறேன், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து செய்கிறாங்க, உனக்கு ஜீரோன்னு எடுத்துக்கிறாங்க, ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறாங்க சரியா. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஐட்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இ வேல்யூஸ் வந்து டேக்னாஸ் ஜீரோ என்ன செய்கிறாங்க, இ நாட் இருக்கு, இ நாட் மீன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இது வந்து இது வேல்யூஸ் வந்து எஸ்கெச் வேல்யூஸ் வந்து ஜீரோ வோல்ட்டாக வச்சுக்கிறாங்க. அப்போ ஜீரோ வோல்ட்டாக ஸ்டாண்டர்டாக எடுத்து தான் ரிமனிங் மட்டும் இருக்கு இல்லையா, டைட்டானியம் வெனடியம் குரோமியம் மேங்கனஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் மெசர் பண்ணுறாங்க சரியா. அப்போ என்ன செய்கிறாங்க வந்து எப்படி மெசர் பண்ணுறாங்கன்னா, நம்ம எந்த எலக்ட்ரோட் இருக்கு இல்லையா அது பொட்டன்ஷியல் மெசர் பண்ணணுமோ அதை எது கூட கப்பல் பண்ணுறாங்க, கப்பல் வித் எஸ்கெச். அப்போ கப்புள் பண்ணி எக்ஸ்னல் என்ன செய்கிறாங்க வந்து இது சப்போஸ் இது வந்து கேத்தோட ஆக்ட் ஆச்சுன்னா, ஸோ இது நாம் எடுத்துக்கிற எலக்ட்ரோட் என்ன ஆகுது ஆனோட ஆக்ட் ஆகும். சப்போஸ் நாம் எடுத்துக்கிற எலக்ட்ரோட் ஆனோட்னா இதை நான் கேத்தோட ஆக்ட் ஆகும். அப்போ இப்போ அந்த ஆனோட் கேத்தோட் ரெண்டும் என்ன செய்கிறாங்க, த்ரூ தி எக்ஸ்னலி ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணுறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் தி வோல்ட் மீட்டர். ஸோ அந்த வோல்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு இருக்கு இல்லையா என்னுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வி கேன் ஈஸிலி மெசர் வித் ஹெல்ப் ஆஃப் தி வோல்ட் மீட்டர். அந்த வோல்ட் மீட்டரில் பார்க்கும்போது நாம் எந்த மெட்டலுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மெசர் பண்ணுறோமா அது ஈஸியாக நம்ம செய்யலாம் வந்து அந்த வோல்ட் மீட்டரில் வந்து நமக்கு வந்து மெசர் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து மீட்டரில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது இண்டிகேட் பண்ணணும், அது மெசர் பண்ணி. இது மாதிரி உனக்கு செய்கிறாங்க வேரியஸ் மெட்டல் இது டைட்டானியம் உனக்கு வந்து பார்க்கும்போது வெனடியம் குரோமியம் மேங்கனஸ் அயன் கோபால் இது மாதிரி வேரியஸ் மெட்டலுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை வித் ஹெல்ப் வித் ஹெல்ப் ஆஃப் தினது எஸ்கெச் சரியா, எஸ்கெச் யூஸ் பண்ணி உனக்கு மெசர் பண்ணி அந்த வேல்யூஸ் அமைச்சிக்கிறாங்க வந்து உங்களுக்கு டேட்டா கொடுத்துக்கிறாங்க, இதான் டேப்லெட் பண்ணிக்கிறாங்க சரியா. கொடுத்துருப்பாங்க பாரு டைட்டானியெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாரு, இப்போ டைட்டானிக்கு பார்க்கும்போது -1.63 உங்களுக்கு வெனடியம் 2+ என்னது 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி வெனடியம் மாறுது இல்லையா -1.19 உங்களுக்கு குரோமியம் 2+ பிகம்ஸ் அந்த 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி குரோமியம் கன்வெர்ட் ஆகுது இல்லையா -0.91 இருக்குது. இப்போ வந்து கோபால்ட் பார்க்கும்போது என்னது -0.28 இருக்குது. அடுத்து பார்க்கும்போது என்னது நிக்கல் இருக்குது, அடுத்தது ஜிங்க் இருக்குது, மாதிரி இருக்கு இல்லையா இப்போ இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து முக்கியமாக நம்ம என்ன அப்சர்வ் பண்ணால் இப்போ இதில் பார்க்கும்போது இ நாட் இதில் வந்து இ நாட் வலிஸ் அப்படி உனக்கு ரெஸ்பெக்டிவ் மெட்டல் சரியா. அப்போ இந்த இ நாட் வலிஸ் பார்க்கும்போது எதுக்கு வந்து மோர் நெகட்டிவ் வருதா சரியா, எது மோர் நெகட்டிவ் வருதா தட் இஸ் அனது பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். பார்க்கும்போது இ நாட் வந்து எதுக்கு வந்து மோர் நெகட்டிவ் இருக்குதா அது என்ன ஆக்ட் ஆகுது, இட் ஆக்ட் ஆஸ் ஏ பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். இட் மீன்ஸ் என்னது ஈஸிலி என்னது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ எது வந்து பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுதா அதுக்கு நம்ம ஈஸிலியாக செய்யும் வந்து எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணணும். அப்போ இதில் பார்க்கும்போது ஈனர் ரிலீஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும்போது எதுக்கு வந்து மோர் பாசிட்டிவ் வருதா சரியா, இதெல்லாம் நெகட்டிவ் வருது சம்டைம்ஸ் பாசிட்டிவ் வரும். அப்போ எதுக்கு வந்து பாசிட்டிவ் ஈ நாட் வருது, எந்த மெட்டல் அயான்ஸுக்கு வந்து ஈ நாட் வலிஸ் பாசிட்டிவ் வருதா அப்போ அது இண்டிகேட் பண்ணுது, இட் இஸ் இண்டிகேட் பண்ணுது மோர் பவர்ஃபுல் ஆக்சிடேசிங் ஏஜெண்டாக இண்டிகேட் பண்ணுது. அப்போ மோர் பவர்ஃபுல் ஆக்சிடேசிங் ஏஜ் மீன்ஸ் என்னது கேன் ஈஸிலி கெயின் ஆஃப் எலக்ட்ரான், என்ன செய்யும் வந்து ஈஸியாக வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணுது சரியா. இப்போ இது பார்க்குறோம். இப்போ இந்த 3D சீரீஸில் மச்சிக்கிற வந்து அந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ட்ரெண்டு தான் பார்க்க போகிறோம் சரியா. எப்படி வந்து அஸ் மூவ் ஃப்ரம் டைட்டானிக் டு நம்ம ஜிங்க் வரி மூவ் பண்ணும்போது இந்த ஈ நாட் வலிஸ் வந்து கண்டினியூட்டியாக டிக்ரீஸ் ஆகிட்டே போதா அல்லது இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா அல்லது சம் டீவியேஷன் வந்து என்ன செய்யலாம் இருக்குதா சரி, இது மாதிரி அவனுடைய வேரியபிள் இருக்கு இல்லையா அந்த வேரியேஷன் பற்றி தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரியா. அது கொடுத்துருப்பாங்க பாரு. இப்போ ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஈ நாட் பார்க்கலாம் பாரு உனக்கு பார்க்கும்போது. ஸோ ஈ நாட் இப்போ ஈ நாட் வந்து மோர் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ ஈ நாட் வந்து எந்த மெட்டல் அயான்ஸுக்கு வந்து ஈ நாட் வலிஸ் ஸ்டாண்டர்ட் இல்லையா அந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மோர் நெகட்டிவாக இருக்குதா அது வந்து எது தான் மோஸ்டபிளாக இருக்கும், ஹையஸ்ட்டு ஆக்சிஜன் ஸ்டேட்டாக இருக்கும்போது மோஸ்டபிளாக இருக்கும் சரியா. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது வந்து அப்சர்வ் பண்ணும். அடுத்து பார்க்கும்போது ஈ நாட் வலிஸ் வந்து எந்த பர்டிகுலர் மெட்டலாயனுக்கு வந்து உனக்கு மோர் பாசிட்டிவாக இருக்குதா அந்த மெட்டலாயன் வந்து எந்த மாதிரி ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும் மோஸ்டபிளாக இருக்கும், லோயஸ்ட்டாக இருக்கிற ஆக்சிஜன் ஸ்டேட் தான் மோஸ்டபிளாக இருக்கும் சரியா. இப்போ பாரு ஆஸ் யூ மூவ் ஃப்ரம் உனக்கு வந்து செய்கிறாங்க வந்து வெனடி டூ நம்ம வந்து ஜிங்க் வந்து மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணும்போது ஸோ வெனடி டைட்டானியம் சரியா சாரி டைட்டானியம் டூ ஜிங்க் டைட்டானியம் பார்க்கும்போது தான் இருக்கும் -1.63 இருக்குது. அடுத்து போக போப்பாரு இது வந்து மோர் நெகட்டிவாக இருக்குது, இதை விட லெஸ் நெகட்டிவ், இதோட லெஸ் நெகட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரோமியத்துக்கு அப்புறம் மேங்கனஸ் பாரு. ஸோ மேங்கனஸ் பார்க்கும்போது 0.91 சரி, இதை விட லெஸ் நெகட்டிவாக இருக்கணும் ஆனால் ஆக்சுவலி அது இது மோர் நெகட்டிவாக இருக்குது, இது ஒன் டைப் ஆஃப் டீவியேஷன் சரியா. அப்போ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, இங்கே வந்து என்னது மோர் நெகட்டிவ் வருது பாரு எதுக்கு MN2+க்கு சரியா, இது ஒன் டைப் ஆஃப் டீவியேஷன். ஸோ அடுத்து மூவ் பண்ணும்போது உனக்கு பாரு 0.44 வோல்ட் இருக்குது. அப்போ என்ன இருக்குது இங்கே 0.91 அடுத்து 0.44 அடுத்தது 0.9 இருக்குது 2.8 இருக்குது. அப்போ இங்கே டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்தது என்னது கோபால்ட்டு அங்கது நிக்கல் மூவ் பண்ணுறோம். ஸோ நிக்கலுக்கு வந்து 0.23 இருக்குது. அப்போ 0.23க்கு அப்புறம் என்னாவது 0.34 அப்போ சடன் ஆகிடுச்சு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது சரியா, இங்கே வந்து பாசிட்டிவ் வலிஸ் வருது. அப்போ இங்கே ஒன் டைப் ஆஃப் என்ன இருக்குது டிவியேஷன் அக்கர்ஸ் ஆகுது. அடுத்து லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஜிங்க் பாரு இங்கே என்ன இருக்குது 0.23 இருக்குது சரியா,
அப்புறம் ஹியர் டு ஹியர் மூவ் பண்ணும்போது என்ன இருக்கும், இதை விட டிகிரீஸ் தான் ஆகணும். ஆனால் என்ன இருக்குது, இங்கே சடனாக வந்து மோர் நெகட்டிவ் ஆகுது, 0.76. அப்போ என்னது, இங்கே ஒன் டைப் பண்ணுது டிவியேஷன் ஆக்குது. சரியா, அப்போ அப்புறம் என்ன செய்யறாங்க, இதில் வந்து ஸ்கேன் யூனிட் வந்து சீரீஸில் பார்க்கும்போது ஸ்கேன் யூனிட் நான் மூவ் பண்ணுறோம், அதாவது ஸ்கேன் யூனிட் டைட்டானியம், டைட்டானியம் டு ஜிங்க் மூவ் பண்ணுறது. சம் டி நாட் வெளியே சொன்னது சம் ஆஃப் டிவியேஷன் ஆக்வர்ஸ். சரியா, ஸோ வாட் த ரீசன் ஃபார் திஸ் டிவியேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா, இப்போ என்னென்ன ரீசன்ஸ் பார்க்க, இப்போ ஃபஸ்ட்டு வந்து த்ரீ டைப் ஆஃப் டிவியேஷன் பார்க்கலாம். ஒன்று வந்து ஏன் வந்து மேக்னஸ் கிளே எம்என் டூ ப்ளஸ்க்கு ஏன் வந்து மோர் சடனாக மோர் நெகட்டிவ் ஆகுது, அது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு உனக்கு பார்க்குறது காப்பர் டூ ப்ளஸ்க்கு ஏன் சடனாக வந்து மோர் பாசிட்டிவ் ஆகுது, அது ஒன் டிவியேஷன். அடுத்தது ஜிங்குக்கு வந்து ஏன் வந்து உனக்கு வந்து பாசிட்டிவாக வந்து பார்க்கும்போது மோர் நெகட்டிவாக இருக்குது. இப்போ த்ரீ டிவியேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஒன் பை ஒன்னா ஃபஸ்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஈ நாட்டாக பண்ணுது மேக்னஸ் டூ ப்ளஸ் பார் எம்என் இந்த கப்பல் பார்க்கும். சரியா, மேக்னஸ் டூ ப்ளஸ் தான் செய்யுது, டூ எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும்போது பிகம்ஸ் என்னாவது மேக்னஸாக மாறுது இல்லையா, இது ரிடக்ஷன் ரியாக்ஷன். சரியா, அப்போ இந்த இ நாட் ஆஃப் எம் எம்என் டூ ப்ளஸ் பார் எம்என் இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிஸ் என்ன இருக்குது, உனக்கு வந்து மோர் நெகட்டிவ் வருது, -1.18 வருது. இட் கேன் பி எக்ஸ்பிளைன்டு பேஸ்ட் ஆன் உனக்கு என்னது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ என்னாவது எம்என் டூ ப்ளஸ் இருக்குல்ல என்ன செய்யுதுன்னா, எப்போ வந்து எம்என் எம்என் டூ ப்ளஸ் ஆகுதுன்னா இப்போ மேக்னஸ் பார்க்கும்போது லாஸ் ஆஃப் டூ எலக்ட்ரான் பிகம்ஸ் எம்என் டூ ப்ளஸ். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கிறேன், ஈனர் ரிலீஸ் வந்து எந்த மெட்டல் அயான்ஸுக்கு வந்து மோர் நெகட்டிவாக இருக்குதா அது எதில் தான் மோஸ்டபிளாக இருக்கும், ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் தான் மோஸ்டபிளாக இருக்கும். இப்போ பாரு, ஈனாட் ஆஃப் மேக்னஸ் ப்ளஸ் பார் மேக்னஸ் வந்து மோஸ்டபிளாக இருக்கு, அது வந்து மோர் நெகட்டிவாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணு, இங்கே வந்து ஆக்சிஜன் நம்பர் ஜீரோ வருது, இங்கே டூ ப்ளஸ் இருக்குது. அப்போ இது வந்து எது மேக்ஸிமம் இருக்குதான் பார்க்கும்போது இதை வந்து ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குது. அப்போ மேக்னஸ் பார்க்கும்போது எம்என் இருக்கிறத விட எம்என் டூ ப்ளஸ் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்னஸ் எம்என் பார்க்கும்போது உடைய எலக்ட்ரான் கான்பிகேஷன் ஆர்கான் 3D5 4S2. இதே வந்து எம்என் டூ ப்ளஸ் எத்தினா உங்களுக்கு என்ன இருக்கும், ஆஃப்டர் லூஸ் ஆஃப் டூ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் 4S 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, என்னது பிகம் 3D5 ஆயிரும். அப்போ 3D5 மீன்ஸ் என்னது, ஆப்டல் கான்பிகேஷன், இட் இஸ் மோஸ்டபிள் கான்பிகேஷன். ஸோ ஃபார் திஸ் ரீசன் உனக்கு மேக்னஸ் டூ ப்ளஸ் ஃபார் மேக்னஸ் இட் அண்ட் எக்ஸிபிட் மோர் நெகட்டிவ் வரிஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னது, காப்பர் எடுத்துக்கலாம். சரியா, இப்போ காப்பர் பாரு, காப்பர் இருக்கு ஈ நாட் ஆஃப் காப்பர் டூ ப்ளஸ் பார் காப்பர் பார்க்கும்போது உனக்கு சடனாக மோர் பாசிட்டிவ் வருது. சரியா, ஸோ ஏன் மோர் பாசிட்டிவ் வருதுன்னா இட் கேன் பி எக்ஸ்பிளைன் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரியா, அப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த செகண்ட் கண்டிஷன் பார்க்கணும். ஈ நாட் வந்து மோர் பாசிட்டிவ் வரும்போது நம்ம எது எடுத்துக்கணும், லோயஸ்ட்டாக இருக்கிற ஆக்சிஜன் சேட்டை தான் எடுத்துக்கணும். சரியா, அப்போ இங்கே பாரு ரெண்டும் கம்பேர் பண்ணு, இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே டூ ப்ளஸ் இருக்குது. அப்போ ரெண்டில் எது வந்து லோயஸ்ட்டாக இருக்குது, ஜீரோ. அப்போ இட் மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா, காப்பர் வந்து டூ ப்ளஸ் இருக்கிறத விட இதில் தான் பவராக இருக்குது, மெட்டாலிக் காப்பராக இருக்கும்போது தான் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மெட்டாலிக் காப்பர் இருக்கும்போது ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ காப்பர் டூ ப்ளஸ், இட் மீன்ஸ் என்னது, இந்த டூ ப்ளஸ் ஆனாவது ஈஸிலி கெயின் ஆஃப் டூ எலக்ட்ரான்ஸ், டூ எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி பிகம்ஸ் ஆயிடுது. காப்பரை வந்து ஒரு மெட்டல் ஸ்டேட்டு எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேபிளாக கன்வெர்ட் ஆயிடுது. இப்போ காப்பருக்கு பார்க்கும்போது என்னது, அவங்க எலக்ட்ரான் கான்பிகேஷன் வந்து ஆர்கான் 3D10 4S1 இருக்குது. அப்போ பார்க்கும்போது 3D10 எப்படி இருக்குது, டூ டு கம்ப்ளீட்லி ஃபுல்லாக இருக்குது. சரியா, அப்போ வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஃபார் திஸ் ரீசன் உனக்கு வந்து என்னது, இ நாட் ஆஃப் காப்பர் டூ ப்ளஸ் பார் காப்பர் எக்ஸிபிட் ஆனது மோர் பாசிட்டிவ் வேலிஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் டிவைஸ் இஸ் ஜிங்க் எடுத்துக்கலாம். ஜிங்க் டூ ப்ளஸ் அயான்ஸ் இருக்குது, ஜிங்க் டூ ப்ளஸ் அயான்ஸ் வந்து ஜிங்க் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கப்பல் எடுத்துக்கிறோம். இல்லை பாரு உனக்கு பார்க்க, இ நாட் ஆஃப் ஜிங்க் டூ ப்ளஸ் பார் ஜிங்க். சரியா, ஸோ இந்த கப்பல்ட்டு பார்க்கும்போது உனக்கு என்னது, மோர் இதுக்கு என்ன இருக்குது, மோர் நெகட்டிவாக இருக்குது, -0.76 வோல்ட் இருக்குது. சரியா, இட் கேன் பி ஆல்சோ எக்ஸ்பிளைன் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் தான். சரியா, இப்போ ஜிங்க் நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணோம். ஸோ என்ன ஃபஸ்ட் கண்டிஷன், இ நாட் வெளியஸ் வந்து மோர் நெகட்டிவ் வந்துச்சு, நம்ம எதை எடுத்துக்கணும், ஹையஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் எடுத்துக்கணும். சரியா, இப்போ வந்து இ நாட் வந்து மோர் நெகட்டிவ் வந்துருச்சு. அப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணு, எது ஹையஸ்ட்டாக இருக்குது, இங்கே ஜீரோவாக இருக்குது, இங்கே டூ ப்ளஸ். அப்போ ஜிங்க் வந்து டூ ப்ளஸ், ஜிங்க் வந்து என்னது ஜீரோவில் இருக்கிறத விட டூ ப்ளஸாக இருக்கும்போது தான் மோஸ்டபிளாக இருக்கும். சரியா, அதனால தான் இப்போ ஜிங்க் என்ன செய்யுது, பிகம்ஸ் என்னது டூ எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணிட்டு டூ ப்ளஸாக மாறுது. அப்போ ஜிங்க் டூ ப்ளஸ் எலக்ட்ரான் காம்பினேஷன் பார்க்கும்போது ஆர்கான் 3D10 4S0. இப்போ ஜிங்க்கு பார்க்கும்போது 3D10 4S2. இப்போ டூ ப்ளஸ் மீன்ஸ் லாஸ் ஆஃப் டூ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் 4S ஆர்பிட்டல், பிகம்ஸ் என்னாவது 3D10 ஆயிடுது. இப்போ 3D10 மீன்ஸ் என்னது, ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரான் காம்பினேஷன், தட் இஸ் மோஸ்டபிள். சரியா, அப்போ இது மோஸ்டபிளாக இருக்கிறதுக்காக தான் உனக்கு ஈ நாட் ஆஃப் ஜிங்க் டூ ப்ளஸ் பார் ஜிங்க்னா இருக்குது, இட் எக்ஸிபிட் மோர் நெகட்டிவ் வேலிஸ். ஈ நாட் எப்படி இருக்குது, மோர் நெகட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு P3+ வர்சஸ் Cu2+, இதில் விச் ஒன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு பார்க்க போகிறோம். சரியா, இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது வந்து Fe3+ Fe2+, இதில் வந்து விச் ஒன் இஸ் மோர் ஆக்சிடைசிங் பவர் அப்படின்னு கேட்பாங்க. பேஸ்ட் ஆன் E0 வேலிஸ், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேலிஸ் இருக்கு, இந்த வேலிஸ் பேஸ் பண்ணி தான் இதில் வந்து எது வந்து மோஸ்ட் எனது ஆக்சிடைசிங் பவர் இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா, இப்போ பார்க்கும்போது அக்கார்டிங் டு E0 வேலிஸ் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த E0 வந்து ஹேவிங் எனது மோர் பாசிட்டிவ் வேலிஸ்.
அதாவது இ நாட்டு வந்து எதுக்கு வந்து மோர் பாசிட்டிவாக இருக்குதா, ரீசன் அது உனக்கு பவர் போல் ஆக்டிசிங் என்னது ஏஜென்ட் பார்த்தோம் இல்லையா, அப்போ ரெண்டுமே இப்போ வந்து எப்பி த்ரீ ப்ளஸ் வந்து கெயினாக போன எலக்ட்ரான்ஸ் எப்பி டூ ப்ளஸ், இதுக்கு இ நாட்டு ப்ளீஸ் வந்து ப்ளஸ் 0.77 வோல்ட். ஹியர் காப்பர் டூ ப்ளஸ் என்னது கெயின் ஆஃப் டூ எலக்ட்ரான்ஸ் பிகம்ஸ் காப்பர். ஹியர் இ நாட்டு ப்ளீஸ் வந்து ப்ளஸ் 0.34 வோல்ட். அப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது விச் இஸ் மோர் பாசிட்டிவாக இருக்குன்னா, ஸோ வந்து எஃபி த்ரீ ப்ளஸ் தான் மோர் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எஃபி த்ரீ ப்ளஸ் தானே அது உனக்கு மாடரேட்லி மோர் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ ஸோ எஃபி த்ரீ ப்ளஸ் இட் கேன் பி ஆக்டைஸ் தானே செய்யுது, இது போய் தானே செய்யுது இந்த காப்பரை காப்பர் டூ ப்ளஸ்ஸாக ஆக்டைஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் செய்யலாம் பாரு, இந்த ரியாக்ஷன் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன், எஃபி த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் கியூஸ் எஃபி டூ ப்ளஸ், இதனுடைய இஎன்ஆர்டிஸ் வந்து 0.77 வோல்ட்டு. இப்போ இது வந்து என்ன செய்யுது, இதே வந்து என்ன செய்யுது ஆக்டிவேஸ் பண்ணுது. அப்போ ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸாக ரைட் பண்ணுறோம், ரிவர்ஸாக ரைட் பண்ணும்போது காப்பர் கியூஸ் காப்பர் டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது காப்பர் என்ன செய்யுது டூ எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணும்போது தான் காப்பர் டூ ப்ளஸாக மாறுது. அப்போ இங்கே வந்து டூ எலக்ட்ரான்ஸ் ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஸோ இங்கே என்ன செய்கிறேன் இங்கே டூ இந்த ஈக்குவேஷன் இது வந்து ஃபுல்லாக டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ டூ எப்பி த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் டூ எலக்ட்ரான்ஸ் கியூஸ் டூ எப்பி டூ ப்ளஸ் எடுத்துக்கிறோம் சரியா. அப்போ எடுத்துக்கும் போது என்ன ஆகுது பாரு, உனக்கு என்ன செய்யலாம் இந்த ரெண்டு ரியாக்ஷன் வந்து கபுல் பண்ணுறோம். கபுல் பண்ணும்போது என்ன இருக்கும், இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த இஎன்ஆர் ப்ளீஸ் ஆல்சோ இது ரிவர்ஸ் பண்ணும். அப்போ -0.34 வோல்ட்டு ரிவர்ஸ் பண்ணி நம்ம ரெண்டுமே கபுல் பண்ணும்போது இங்கே டூ எலக்ட்ரான்ஸ் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங்காக இருக்கும் பாரு, டூ எப்பி த்ரீ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு காப்பர் இருக்குது கியூஸ் டூ எப்பி டூ ப்ளஸ் இருக்குது, அடுத்த இருக்குது இங்கே காப்பர் டூ ப்ளஸ் இருக்குதா ரிமைனிங். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணால் அவங்க என்ன ஆகுது, ப்ளஸ் தான் வருது, ப்ளஸ் 0.43 வருது. அப்போ இஎன்ஆர் ரிலீஸ் வந்து அது ப்ளஸ் வருது. அப்போ ப்ளஸ் வந்துச்சுன்னா திஸ் ரியாக்ஷன் அது பீசிபிள் சரியா, அது வந்து ரியாக்ஷன் வந்து ஸ்பான்னனி சார் பீசிபிள் சரியா. அப்போ வந்து எப்பி த்ரீ ப்ளஸ் அண்டு காப்பர் டூ ப்ளஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது வித் இஸ் மோர் ஆக்டிசிங் பவர்னா உனக்கு வந்து எப்பி த்ரீ ப்ளஸ் தான், பிகாஸ் அது இட் ஹாஸ் மோர் பாசிட்டிவ் இஎன்ஆர் வேல்யூஸ் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி அப்படினது உனக்கு இஎன்ஆர்டாக எம் த்ரீ ப்ளஸ் ஃபார் எம் டூ ப்ளஸ் கப்பல் பார்க்க போகிறோம் சரியா. அதாவது எம் த்ரீ ப்ளஸ் மெட்டல் அயான்ஸ் கெயின் ஆப் ஒன் எலக்ட்ரான்ஸ் பிகம்ஸ் எம் டூ ப்ளஸ்ஸாக மாறுது இல்லையா. ஸோ அதோட இஎன்ஆர் வேல்யூனுடைய ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா. ஆஸ் யூ மூவ் ஃப்ரம் டைட்டான் இன் டூ என்ன செய்கிறோம் வந்து உனக்கு கோபால்ட் மூவ் பண்ணும்போது இந்த இஎன்ஆர் வேலியூஸ் வந்து நமக்கு நம்ம சீக்கிரம் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அப்சர்வ் பண்ணும்போது டைட்டானிக் த்ரீ ப்ளஸ் உடைய இஎன்ஆர் வேலியூஸ் பார்க்கும்போது -0.37 இருக்குது, மெனரின் டூ ப்ளஸ் பார்க்கும்போது -0.26. அப்போ இதோட இது என்னது டிக்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்து குரோமியன் த்ரீ ப்ளஸ் பார்க்கும்போது -0. அப்போ என்ன ஆகுது, ஹியர் ஒன் டிவியேஷன் ஆக்கர்ஸ் சரியா. அப்போ என்ன ஆகுது, இதை விட இது வந்து லெஸ் நெகட்டிவ், இதை விட இது லெஸ் நெகட்டிவாக இருக்கணும் ஆனால் இருக்குது, இதை விட மோர் நெகட்டிவாக இருக்குது. அப்போ என்ன இருக்குது, இங்கே ஒரு குரோமியம் த்ரீ ப்ளஸ் வந்து ஒரு டிவியேஷன் வந்து அக்வர்ஸ் ஆகுது. ஸோ அடுத்து பாரு உங்களுக்கு பார்க்கும்போது 0.412 மூவ் பண்ணும்போது என்னது சடனாக அது பாசிட்டிவ் வேலியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, மேக்னஸ் த்ரீ ப்ளஸ் என்னது ஸோ உங்களுக்கு ஒரு டிவியேஷன் அக்வர்ஸ் ஆகுது. அடுத்து பார்க்கும்போது எப்பி த்ரீ ப்ளஸ் பார்க்கும்போது என்னது உங்களுக்கு வந்து ப்ளஸ் 0.77. கோபால் த்ரீ ப்ளஸ் பார்க்கும்போது ஈ நடவு ப்ளஸ் 1.81 வருது சரியா. இதில் பார்க்கும்போது தெர் ஆர் டூ டிவியேஷன்ஸ் அக்வர்ஸ் ஆகுது, ஒன் வந்து சிஆர் த்ரீ ப்ளஸ் ஆனது எம்என் த்ரீ ப்ளஸ் சரியா. இட் கேன் எக்ஸ்பிளைன் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கன்வேஷன் சரியா. ஸோ அந்த டிவியேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஏன் இது மாதிரி டூ டிவியேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாரு சிஆர் த்ரீ ப்ளஸ் பிகாம்ஸ் என்னது கெயின் ஆப் எலக்ட்ரான்ஸ் பிகாம்ஸ் என்ன மாறுது, சிஆர் டூ ப்ளஸ்ஸாக மாறுது, சிஆர் டூ ப்ளஸ்ஸாக மாறுது. இப்போ இந்த கன்வென்ஷன் உடைய இஎன்ஆர் வேல்யூஸ் சரியா, ஸ்டாண்டர்டு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னது கன்வென்ஷன் ஆஃப் சிஆர் த்ரீ ப்ளஸ் டூ சிஆர் த்ரீ ப்ளஸ் டூ சிஆர். இதில் பார்க்கும்போது என்னாவது -0.41 வருது சரியா. இப்போ இட் கேன் பி பேஸ்ட் ஆனது உனக்கு எலக்ட்ரான் கான்பேஷன், எலக்ட்ரானிக் கான்பேஷன் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆல்ரெடி பார்த்தோம் உனக்கு இஎன்ஆர் ஒரு பர்டிகுலர் மெட்டல் அயான்ஸுக்கு வந்து இஎன்ஆர் வந்து மோர் நெகட்டிவ் வந்துச்சுன்னா அப்போ எந்த ஆக்டிவேஷன் ஸ்டேட் வந்து மோஸ்ட் ஸ்டபிளாக இருக்குன்னா எதில் வந்து மேக்ஸிமம் ஆக்டிவேஷன் ஸ்டேட் இருக்குது அதான் மோஸ்ட் ஸ்டபிள். அப்போ சிஆர் த்ரீ ப்ளஸ் இருக்கிறத விட சிஆர் த்ரீ என்னது சிஆர் ஜீரோவில் இருக்கிறத விட சிஆர் த்ரீ ப்ளஸ் இருக்கும்போது தான் மோஸ்ட் ஸ்டபிளாக இருக்கும். அப்போ சிஆர் த்ரீ ப்ளஸ்க்கு என்ன எலக்ட்ரான் கான்பேஷன் பார்க்கும்போது 3D3 ஓகே. அவங்க பார்க்கும்போது சிஆர் டூ ப்ளஸ் பார்க்கும்போது சிஆர் டூ ப்ளஸ் பார்க்கும்போது ஆகுது உனக்கு சிஆர் த்ரீ ப்ளஸ் டூ சிஆர் டூ ப்ளஸ் தான் பார்க்க போகிறேன். அப்போ சிஆர் டூ ப்ளஸ் ஆகுது 3D4 இருக்குது. அப்போ அந்த 3D3 வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து 3D3 தான் ஸ்டேபிளாக இருக்குன்னா உனக்கு வந்து D3 கான்பிகரேஷன் சிஆர் த்ரீ என்ன இருக்குது D3 கான்பிகரேஷன் வேற 5D இருக்கிறார் சரியா. 1, 2, 3, 4, 5 அதில் வந்து 3 அன்பட எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த பிரசன்ஸாக பண்ணது உனக்கு வந்து லெகான் ஃபீல்டு சரியா. அப்போ இந்த டிஆர்பியில் வந்து மெட்டாலிக் டிஆர்பியில் வந்து மெட்டலினுடைய டிஆர்பியில் வந்து லெகான் அப்ரோச் பண்ணும்போது இந்த டிஆர்பியில் கேன் பி ஸ்ப்ளிட் அப் இன்டு என்னது டூ செட்டாக சரியா. எத்தனை செட்டாக டூ செட்டாக வந்து என்னது ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன் இஸ் வந்து T2G இந்த 5 டிஆர்பியில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் ஆகுது. ஸ்ப்ளிட் ஆகும்போது என்னது 2 ஆர்பியில் ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன் இஸ் வந்து T2G அனதர் ஒன் இஸ் என்னது EG சரியா. இது வந்து
triply degenerate இது வந்து doubly degenerate அது பாக்கும்போது இந்த 3 எலக்ட்ரான்ஸ் வந்து உங்க என்ன செய்யுது lowest energy இது வந்து lowest energy இது highest energy சரியா அப்ப வந்து டான் அது உங்களுக்கு வந்து டவுன்ல இருந்து அது டாப் மூவ் பண்ணும்போது எனர்ஜி இன்கிரீஸ் ஆகுது அப்ப இந்த 3 எலக்ட்ரான்ஸ் ஆசு இதுதான் பில் அப் ஆகுது உங்களுக்கு அகார்டிங் டு ஆப் பிரின்சிபிள் இந்த lowest energy இருக்கிற T2 ஜில் தான் பில் அப் ஆகுது 1 2 3 அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும் வந்து இந்த T2 ஜில் வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கணும் உங்களுக்கு பாக்கும்போது 6 இருக்கணும் சரியா அப்ப ஈச் ஆர்பிடல் கனெக்ட்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் பாக்கும்போது 2 + 2 + 2 6 இருக்கணும் ஆனா என்ன இருக்குது அது வந்து 1 + 1 1 இருக்குது எல்லாத்துலயுமே ஈக்குவலா இருக்குது அப்ப வந்து ஆஃப் ஃபில்லா இருக்குது அப்ப T2 ஜி எப்படி இருக்குது டு டு பிரசன்ஸ் ஆஃப் என்னது ஆஃப் ஃபில்லா இருக்கு என்னது உங்களுக்கு பாக்கும்போது Cr3+ தான் உங்களுக்கு என்னது D3 இருக்கனால உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கு தென் கம்பேர்ட் டு உங்களுக்கு Cr2+ அதனால தான் உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் E0 ஆஃப் Cr2+ பர் Cr2+ வந்து பாக்கும்போது 3+ 2 2+ வந்து என்னது இட் எக்ஸிபிட் மோர் நெகட்டிவ் எனர்ஜி 0.41 சோ அடுத்த டிவிஷன் பாக்கும் மேக்னஸ் எடுத்துக்கறாங்க சோ மேக்னஸ் என்னாவது 3+ அது கெயின் ஆப் எலக்ட்ரான்ஸ் பிகம்ஸ் என்னது Mn2+ மாறுது அப்ப E0 ஆப் Mn3+ ஃபார் Mn2+ இந்த கப்பலுக்கு பாக்கும்போது ஏ வந்து பாஸ்ட் E0 வந்து ஏ பாசிட்டிவ் வருது பாசிட்டிவ் 1.51 வோல்ட்னு வருது பாக்கும்போது இட் கேன் பி ஆல்சோ என்னது எக்ஸ்பிளைன்ட் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் தான் இப்போ உங்க மேக்னஸ் பாக்கும்போது மேக்னஸ் வந்து 2+ அது மல்லி பார்த்தா உங்களுக்கு பாசிட்டிவ் வேலிஸ் அதாவது E0 வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டல் அயான்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் வேலிஸ் வரும்போது நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ணோம் சரியா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆக்சிஜன் சேர்த்து கம்பேர் பண்ணும்போது ஸோ எந்த ஆக்சிஜன் சேர்த்து வந்து லெஸ்ஸாக இருக்குது அதான் பவர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தோம் இல்லையா அப்போ Mn3+ இருக்கிறத விட Mn2+ தான் லெஸ்ஸாக இருக்குது இல்லையா அப்போ Mn2+ தான் பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ பிகாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சரியா இப்போ பாரு Mn2+ இருக்கு இல்லையா அப்போ வந்து ஆர்கான் 3D5 4S0 இது வந்து என்னது 3D5 வந்து ஸ்டேபிளாக இருக்குது அடுத்து Mn3+ இருக்கு இல்லையா ஆர்கான் என்னது 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணது இல்லையா அப்போ பார்க்கும்போது ஆர்கான் 3D4 இருக்குது அப்போ வந்து 3D5 இருக்கும்போது தான் உனக்கு மோர் ஸ்டேபிளாக இருக்குது அதனால தான் வந்து உனக்கு இந்த கப்பல் E0 ஆஃப் Mn3+ பார் Mn2+ வந்து இட் எக்ஸிபிட் மோர் பாசிட்டிவ் வேலிஸ் வருது ஸோ அடுத்தது நம்ம வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம் சரியா உனக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி டி பிளாக் எலமெண்ட்ஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் டிரான்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து பாரா மேக்னெட்டிக் நேச்சர் திஸ் இஸ் ரூட் டு பிரசன்ஸ் ஆஃப் வந்து மோஸ்ட்லி அன்பேட் எலக்ட்ரான்ஸ் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் சரியா ஏ இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வந்து இந்த சப்ஸ்டன்ஸுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த மேக்னடிசம் இன்டியூஸ்டு பை உனக்கு வந்து என்னது ஸ்பின்னிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரானுடைய ஸ்பின்னால் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகலாம் அல்லது ஆர்பிட்டல் மோஷன்ஸ் இதனால் ப்ரொடியூஸ் ஆகலாம் சரியா அப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு வந்து மேக்னடிஸ் சரியா உனக்கு வந்து எப்படி இது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த மேக்னடிசம் இன்டியூஸ்டு பை ஒன்று வந்து எலக்ட்ரான் ஸ்பின் அந்த வந்து என்னது ஆர்பிட்டல் மோஷன் சரியா ஸோ அது நம்ம 11th டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் உனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து நாட் ஒன்லி என்னது ரிவால்வ் தருந்த நியூக்ளியஸ் சரியா இது வந்து ஆர்பிட் இருக்கு இல்லையா எலக்ட்ரான்ஸ் வந்து நாட் ஒன்லி ரிவால்வ்ஸ் அருந்து நியூக்ளியஸ் சரியா இட் ஆல்வேஸ் என்னது ரொட்டேஷனை பற்றி ஓன் ஆக்சஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து சத்தி ரிவால்வ்ஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ரொட்டேஷனை பற்றி ஓன் ஆக்சஸ் சரியா அந்த ஓன் என்ன செய்யும் ரொட்டேட் பண்ணிக்கும் அப்போ வந்து என்னது ரொட்டேட் பண்ணும்போது கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணலாம் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணலாம் அப்போ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் என்ன செய்யுது இந்த ஸ்பின் இருக்கிறதுனால இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ மேக்னெட்டிக் வந்து மேக்னெட்டிக் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது சரியா இப்போ சப்போஸ் ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சப்போஸ் வந்து இது மாதிரி என்னது இந்த டைரக்ஷன் வந்து ஸ்பின் ஆகுதுனால என்ன செய்யணும் வந்து இங்கே வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து என்ன செய்யணும் வந்து பெர்பெண்டிகுலராக என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இட் கேன் பி மெசேஜ் வித் ஹெல்ப் ஆஃப் தி மேக்னெட்டிக் மூமெண்ட் சரியா அப்போ ஒரு நியூ டீம் அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கு அந்த டீம் யூஸ் பண்ணி எவ்வளோ மேக்னெட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு வந்து மெசர் பண்ணுறாங்க சரியா பேஸ்ட் ஆன் தி என்னது உனக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் கிளாஸ் பை இன்டு உனக்கு வந்து 3 டைப்ஸ் டயா மேக்னெட்டிக் பாரா மேக்னெட்டிக் அண்ட் தென் ஃபெரோ மேக்னெட்டிக் சரியா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டயா மேக்னெட்டிக் சரியா இப்போ டயா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் பேட் எலக்ட்ரான்ஸ் சரியா என்ன இருக்கணும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கணும் ஃபேட் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் உங்களுக்கு பாருனது டயா மேக்னெட்டிக் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 தர் ஆர் உங்களுக்கு டி ஆர்ல தான் இருக்குது 5 டி ஆர் எல்லாத்துலையும் எப்படி இருக்குது பாரு எல்லாம் பேராக பயிற்சி பாரு அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னது சப்ஸ்டன்ஸில் வந்து பேரா பயிற்சி தட் இஸ் கால் அது அதை வந்து டயா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் சரியா ஸோ இன் கேஸ் ஆஃப் டயா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்னது உங்களுக்கு வந்து அப்ளைடு என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு சரியா எக்ஸ்டர்னல் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா அந்த அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்னது ரிப்பல் டு சரியா வந்து செய்யணும் வீக்கான செய்ய வந்து ரிப்பல் பண்ணுது சரியா அது செய்து ரிப்பல் பண்ணுது இப்போ வந்து பார்க்கும்போது இந்த டயா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது பிஃபோர் அப்ளை மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அது இருக்கிற மேக்னெட்டிக் என்னது டைபோல் இதான் மேக்னெட்டிக் டைபோல்ஸ் இருக்கும் ஒரு ரேண்டம்னஸாக இருக்கும் இது மாதிரி என்ன இருக்கும் ஒரு ரேண்டம்னஸாக இருக்குது சரியா ஒரு டிஸ்டார்டாக இருக்குது என்னது மேக்னெட்டிக் டைபோல் இப்போ பிஃபோர் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு சரியா அப்போ ஆஃப்டர் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்கும்போது என்ன செய்யுது வந்து ஸோ இந்த உங்களுக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் தி என்னது இந்த மேக்னெட் டைபோல் இருக்கு இல்லையா டைரக்ஷனாக இருக்குன்னா நம்ம அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இருக்கு இல்லையா தட் இஸ் கால் அப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் தி அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு
So, நம்ம அப்ளைடு மேக்னெட்டிக் டைரக்ஷனுக்கு உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் எது மூவ் ஆகுது, இந்த மேக்னெட் டைபோல் வந்து மூவ் ஆகுது, இதோ மேக்னெட் டைபோல் மூவ் ஆகுது. அப்ப உங்களுக்கு வந்து என்னது, அந்த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உங்களுக்கு ரிஃபல் பண்ணுது. அப்ப ஸ்ட்ராங்கா ரிஃபல் பண்றதனால உங்களுக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உங்களுக்கு டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிஃபல் ஆகுது. உங்களுக்கு ரிஃபல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். So what is paramagnetic substance na? The substance which contains an unpaired electron, very very important. Or substance illa irukna unpaired electron irundhave that is called the paramagnetic substance. For example 1 2 3 4 5 appa electrons appdi irukku ellame unpaired ah irukku inga paathum ellame pair ah paarchu appa electrons undu presence of unpaired undhave that is called the paramagnetic substance. So inda paramagnetic substance enga irukkuraana indhi presence of enadhu அப்ளைடு மேக்னெட் ஃபீல்ட். சரி, எங்க வைக்கிறாங்க ஒரு பாராமேக்னெட் சப்ஸ்டன்ஸ் ஒரு அப்ளைடு மேக்னெட் ஃபீல்ட் நம்ம வைக்கும்போது அது செய்யும் வந்து இட்ஸ் ஈஸிலி ஸ்ட்ராங், என்ன செய்யும் வந்து வீக்லி அட்ராக்ட் பை அப்ளைடு மேக்னெட் ஃபீல்ட். சரி, என்ன செய்யும் அந்த அப்ளைடு மேக்னெட் ஃபீல்ட் என்ன செய்யுது, ஈஸியா அட்ராக்ட் பண்ணுது. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் செய்யலாம் பாரு, இது வந்து ஒரு பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருந்து பிஃபோர் அப்ளைடு மேக்னெட் ஃபீல்ட் இருக்கும், அது இருக்கிற என்னது மேக்னெட்டிக் டைபோல்ஸ் எப்படி இருக்கும், ஒரு டிஸ்ஆரா இருக்கும், எப்படி இருக்கும் ஒரு ரேண்டம்னஸ் ஆர் டிஸ்ஆரா இருக்கும். சரியா, இப்ப என்ன செய்யும் இதை கொண்டு போய் நம்ம எங்க வைக்கிறோம்னா ஒரு என்ன செய்யணும் வந்து உனக்கு வந்து ஒரு அப்ளைடு எக்ஸ்ட்ரா ஒரு அப்ளை பண்றோம் இல்லையா, ஸோ அந்த மேக்னெட் ஃபீல்ட் வந்து நம்ம வைக்கிறோம். இந்த சப்ஸ்டன்ஸ் வைக்கும் போது இது மாதிரி டிஸ்ஆரா இருக்கிற அந்த மேக்னெட் டைபோல்ஸ் என்ன இருக்கும், உனக்கு என்ன இருக்கும் எதுக்கு பேரல் ஆகுது, நம்ம அப்ளை மேக்னெட் ஃபீல்ட் இருக்கு அந்த டைரக்ஷனுக்கு வந்துருது, உனக்கு சேம் டைரக்ஷன் வந்து உங்க பேரல் அலைன்மெண்ட் ஆகுது. ஸோ பேரல் அலைன்மெண்ட் ஆகுதுனால ஸோ இந்த மேக்னெட் ஃபீல்ட் செய்யும் இது வந்து உனக்கு என்ன ஸ்ட்ராங்லி வந்து அட்ராக்ட் பண்ணுது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து உனக்கு வந்து பெரோ மேக்னெட் சப்ஸ்டன்ஸ். சரியா, இந்த பெரிய மக்கள் சப்ஸ்டன்ஸ் ஆல்சோ கண்டென்ஷனாக இருக்கும், உனக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன பிரச்சனை இருக்கும், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் வந்து எக்ஸ்டர்னலி மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பெரிய மக்கள் சப்ஸ்டன்ஸ் ஆனது ஸ்ட்ராங்லி அட்ராக்ட், வந்து ஸ்ட்ராங்காக வந்து அட்ராக்ட் பண்ணுது. சரியா, இந்த பெரிய மக்கள் சப்ஸ்டன்ஸ் ஆனது கண்டென்ஷனது வந்து உங்களுக்கு டொமைன் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், இது மாதிரி டொமைன்ஸ் அதனால டொமைன் சொல்கிறாங்க பாருங்க. சரியா, வந்து இது மாதிரி வந்துருது இப்போ வந்து பெரிய மக்கள் சப்ஸ்டன்ஸ் கண்டென்ஸ் ஆனது உனக்கு நம்பர் ஆஃப் டொமைன். சரியா, பாரு வந்து செய்யலாம் பாரு, இது ஒன் பார்ட் இருக்கு, அது ரீஸ் என்னது ஒன் டொமைன். ஸோ இது வந்து ஒன் டொமைன் இருக்கு, இது ஒன் டொமைன், இது ஒன்றும் இருக்கு. எப்போ என்னது ஒரு பெரோ மார்க்கெட் சப்ஸ் இருக்கீங்கன்னா இட் கனெக்ட்ஸ் அது நம்பர் ஆஃப் என்னது டொமைன் ஸ்ட்ரக்சர். சரியா, அப்போ ஈச் டொமைன்ஸ் கனெக்ஷனாக இருக்கும் குரூப் ஆஃப் என்னது ஃபேரல் மேக்னெட்டிக் டைபோல் இருக்கும். சரியா, இது ஒரு ஒரு எல்லாமே பரப்பி இருக்குது ஃபேரலாக இருக்கு பாரு. அப்போ இது ஒரு டொமைன் ஸ்ட்ரக்சர் இருக்கீங்கன்னா என்ன இருக்கும், ஈச் பேரது டொமைன்ஸு கனெக்ஷன் அது ஃபேரல் எப்படி இருக்கு எல்லாமே ஃபேரலாக இருக்கும், ஃபேரல் மேக்னெட்டிக் டைபோல்ஸ் இருக்கும். சரியா, இப்போ இந்த மாதிரி உனக்கு டொமைன் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு பெரோ மார்க்கெட் சப்ஸ்டன்ஸை எங்கே வைக்கிறான், ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்னது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே வைக்கிறான், ஒரு அப்ளைடு மேக்னெட், இது வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த அப்ளைடு மேக்னெட் ஃபீல்டு வந்து வைக்கும்போது இது மாதிரி என்ன இருக்குது, இந்த மாதிரி பேரலாக இருக்கிற சரியா ஒரு உனக்கு ரேண்டமாக ஒரு பேரலாக இருக்கிற மேக்னெட் டைபோல்ஸ் எல்லாமே உனியாக இருக்கும். நம்ம அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனா, ஸோ அந்த டைரக்ஷன் வந்து அலைன்மெண்ட் எல்லாம் இருக்கும் அந்த சேம் டைரக்ஷன். சரியா, தடிச்சு வந்து டைரக்ஷன் ஆஃப் தி உனக்கு மேக்னெட் டைபோல் மோன் எது இருக்குது, சிமிலர் டு தட் ஆப் பண்ணுது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சிமிலர் டைரக்ஷன் வந்து மூவ் ஆகுது. அப்போ சிமிலர் டைரக்ஷன் மூவ் ஆகும்போது தான் என்னது இந்த பர்டிகுலர் பெரோ மேக்னெட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்லி என்னது அட்ராக்டட் பை என்னது எக்ஸ்டர்னலி மேக்னெட்டிக் ஃபீல்டு.